மொத்தம் ஏழு சரீரம் இருக்கிற மாதிரி சொல்றாங்க. ஸ்தூலம் காரி சூட்சமோ காரணம் அது மாதிரி ஏழு சரீரம் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அது ஒரு இருக்கிறது ஒரே அம்சம் தான், சூட்சும சரீரம் மொத்தம் ஒரு பேர் கொடுக்குறாங்க. அந்த சூட்சும சரீரத்திலையுமே பிறகு நம்முடைய சம்ஸ்காரத்தினுடைய மூல அம்சங்கள் எல்லாம் காரண சரீரம்னு சொல்லிடுறாங்க. மொத்தத்தில் எல்லாத்தையும் சேர்த்து சூட்சும சரீரம்னு சொல்லி ஒரே பேராக கொடுத்து சொல்கிறதும் உண்டு. அதில் உள்ள இயக்கத்துக்கு தகுந்த மாதிரி இது சூட்சும சரீரம், இது காரண சரீரம், அப்புறம் அப்படி இப்படி அந்த மாதிரி அடுக்குகளை சொல்கிறதும் உண்டு. மொத்தத்தில் சூட்சும சரீரம்னு சொல்லிக்கிட்டாலும் சார் நீங்களா மனம் விரும்பி அதுல கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடாது, அதுவா வருது. நாம மனம் விரும்பி கான்ட்ரிபியூட் பண்ணாம இருந்தோம்னு சொன்னா போயிடும். உதாரணமா இப்போ நீங்கள் வந்து ஒரு உங்கள் தொழிலில் நீங்கள் ஒரு கணக்குகள்லாம் எழுதிட்டுருக்கீங்க. நீங்கள் இன்றைக்கி ஒரு தொழில் பண்ணுறீங்க, இப்போ நைட்டில் உட்காந்து அன்னைக்கு உள்ள வரவு செலவு கணக்குகள்லாம் எழுதிட்டுருக்கீங்க. எழுதிக்கிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன என்ன ஏற்படுதுன்னு சொன்னால், நீங்கள் ஒரு உங்களுக்கு பிடித்தமான ஒரு ஊருக்கு போனவுடைய ஒரு எக்ஸ்கர்ஷன் போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அது சம்மந்தமான ஒரு நினைவு உங்களை அறியாமலே வருது. உங்களையா நீங்க கணக்கு தான் எழுதிட்டு இருக்கீங்க, ஆனால் அது ஏதோ ஒரு இதில் உங்களுக்கு அது நினைவை தூண்டி அது அந்த எண்ணம் ஓடுது. நீங்க அது கொஞ்சம் நேரம் உங்களை மறந்து நீங்க கணக்கை விட்டுறீங்க, எழுதுறத விட்டுட்டு அதில் அந்த அதில் சிந்தனையில் போயிடுறீங்க. திடீர்னு சொல்லி ஏதோ நம்ம கணக்கில் விட்டுட்டோம், நம்ம எதோலாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி பழையபடி நீங்க ஒரு உங்கள் ஒரு சென்ஸ் நீங்கள் வந்து உங்கள் இதை அடையிறீங்க. ஓ நம்ம அங்கெல்லாம் நினச்சிட்டு இருக்கோம்னு சொல்லி நினச்ச நிமிஷத்துலயே ஆட்டோமேட்டிக்காக பிறகு அதை அதுக்கு பிறகு மறுபடியும் நீங்கள் அது விட்டுட்டு இங்கே வரணுங்கிறது அவசியம் இல்லை. அந்த விஷயம் நம்ம சிந்திக்கக்கூடாது, நான் இங்கே வரணும்னுட்டு நினைக்க வேண்டியதில்லை. ஆட்டோமேட்டிக்காகவே அதை நினச்சிது, ஓ நம்ம நிறையாமல் கணக்கை விட்டுட்டு எங்கேயெல்லாம் நினச்சிட்டு இருக்கோம்னு சொல்லி அதை ரீகெயின் வந்து பண்ண உடனேயே உங்கள் கான்சியஸ்னஸுக்கு வந்த நிமிஷத்துலேயே நீங்கள் பழையபடியும் கணக்கு எழுதுறதுக்கு வந்துடுவீங்க. இப்போ அதே நேரத்தில் இப்போ இதில் வந்து உங்கள் கான்ட்ரிபியூஷன் இல்லாமலே நடந்திருக்கு. அந்த சிந்தனை வந்து நீங்களாக அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி கான்ட்ரிபியூட் பண்ணி போகலை, உங்களறியாமலே வருது. எந்த நிமிஷத்தில் ஓ நம்ம அறியாமலே வந்துட்டுதோன்னு நினைச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சுயத்து இடத்துக்கு திரும்பிடுறீங்க. ஆனால் சப்போஸ் வந்து அந்த ஒரு அந்த நீங்கள் போகிற ஒரு எக்ஸ்கர்ஷன் போன இடத்த பற்றி உங்களறியாமலே ஒரு சிந்தனை வந்துட்டுன்னு சொன்னால், ஒருவேளை அந்த சிந்தனை அதுவே வந்து உங்களுக்கு என்ன கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பழையபடி நீங்கள் திடீர்னு சொல்லி கணக்கு எழுதுறது உங்களுக்கு நினைவு வந்து கணக்கு எழுதுறதுக்கு வந்தாலுமே கூட நீங்கள் அந்த கணக்கு கூட வேணினையும் கூட நிற்பாட்டி வச்சுட்டு, சரி அந்த ஊருக்கு நம்ம பழையபடி இன்னொரு இடம் போனால் பரவாயில்லையேன்னு சொல்லி நீங்களாக மனம் விரும்பி நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கிடுங்க. அப்போ ரெண்டு, முதல்ல வந்து உங்களை அறியாமலே வந்தது, ரெண்டாவது வந்து நீங்கள் மனம் விரும்பி நினைக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு நீங்கள் ரீகெயின் திரும்பி வந்துட்டீங்க, கணக்கு நீங்கள் விரும்புனீங்கன்னா அதை அப்படியே விட்டுட்டு இங்கே கணக்கு போடலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, பழையபடி அந்த ஊருக்கு இன்னொரு இடம் போனால் நல்லா தான் இருக்கும் போல, திடீர்னு சொல்லி நினைவு தரிசியெல்லாம் நினைவு வந்தது நல்லதாக போச்சு, இப்போ சூழ்நிலை நல்லா இருக்குது, ரெண்டு நாள் லீவ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி சரி ஃப்ரெண்ட்ஸுகள் ரெண்டு கிட்டே சொல்லுவோம். நீ சொன்னு நீங்கள் அதை நீங்கள் அந்த சிந்தனையே வந்து நீங்கள் இன்வால்வ் ஆகிடுறீங்க. அப்போ நீங்கள் கான்சியஸாக இன்வால்வ் ஆகிடுறீங்க. முதல்ல வந்து அன்கான்சியஸாக உங்களறியாமலே வந்தது, இப்போ நீங்கள் கான்சியஸ் இன்வால்மெண்ட் கொடுக்குறீங்க. அப்போ வாலண்டரியாக அந்த கான்சியஸ் இன்வால்மெண்ட்டு நீங்கள் கொடுக்காமல் இருந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். நீங்கள் என்ன ப்ராப்ளம் சொல்கிறீங்களோ அது வந்து உங்களறியாமலே நிகழ்ந்ததுன்னா பிரச்சனையே இல்லை. அது உங்களறியாமலே நிகழும் போது நீங்கள் கான்சியஸாக எந்த நிமிஷத்தில் வந்துருந்தீங்களோ அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு நீங்கள் உயிர் கொடுக்குறது இல்லை. அதுவாக சரி நம்மள அறியாமலே நினச்சிட்டோம் ரைட் நீட்டு அப்படி விட்டுட்டு போயிடுவீங்க. என்னன்னு பாருங்க, இப்போ சார் கூட இப்போ பேசிக்கிட்டு அவரோட நல்ல விஷயம் கூட நிறைய நடந்திருக்கு, அது எல்லாம் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது, டக்குன்னு மறந்துருது. அவரு கூட நடந்த சின்ன கசப்பான சம்பவம் ரொம்ப நாள் டிராவல் ஆகுது. நிறைய ஒரு 100 சம்பவம் நல்ல சம்பவம் நடந்திருக்கும், 1-2 தான் அந்த மாதிரி அதான் பண்ணிட்டு இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுச்சு.